விதிமுறை வழிபாடும் அன்பு வழிபாடும் இன்னொரு விஷயம் வைதேய பக்தி ராக பக்தி என்று இரண்டு உண்டு விதிவத்தாக அதாவது விதிப்படி ஒரு சாஸ்திர வழியிலே உபாசனை செய்வது வைதேய பக்தி இப்படி வழிபாட்டு கிரமம் என்று இல்லாமல் பிரேமையோடு நம் அன்பில் எப்படியெல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்கவும் உறவு கொண்டாடவும் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பக்தி பண்ணுவது ராக பக்தி அதை அனுராக பக்தி என்றும் சொல்வார்கள் தற்காலத்தில் எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற மனப்பான்மை பரவியிருப்பதால் எல்லோரும் தங்களுக்கு ராக பக்தி இருக்கிறதாகவும் அதனால் விதி பிரகாரம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்று நினைப்பதாக ஏற்பட்டிருக்கிறது வாஸ்தவத்தில் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சுத்த பிரேமை பகவானிடம் பொங்கி கொண்டு வந்துவிடவில்லை அது மட்டும் வந்திருந்தால் நாம் இருக்கிற தினசே வேறையாக இருக்கும் பரித்தியாகத்தில் எல்லா உறவுகளையும் முற்றிலும் தியாகம் செய்வதில் ஏற்படும் சரணாகத பாவம் ஈஸ்வரனிடம் வைக்கிற பிரேமையின் பிரதிபலிப்பாக சகல ஜீவ ஜந்துக்களிடம் பிரியம் என்று உத்தமமான சீலங்களோடு இருப்போம் வைதேய பக்தியும் கூட வரட்டு வரட்டு என்று புஸ்தகப்படி ஒரு மெக்கானிக் தன் ஷாப்பில் காரியம் பண்ணுகிற மாதிரி இல்லாமல் பிரேம பாவத்துடனேயே பண்ண வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் விதிப்படி ஒழுகுவதே வைதேயம் என்றேன் ஒல்லியோ அந்த விதிகளில் அடிப்படையாக பிரேமை வேண்டும் என்பதும் ஒன்று பூஜா ஆரம்பத்தில் பூஜையின் ஆரம்பத்தில் ஆத்ம பூஜை என்று ஒன்று செய்துவிட்டு அப்புறம்தான் வெளியில் இருக்கிற பிரதிமைக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த ஆத்ம பூஜையில் பூஜை செய்கிற தன்னுடைய தேகமே பகவான் இருக்கிற தேவாலயம் பூஜை செய்கிற ஜீவனான தானே பூஜிக்கப்படும் தேவனான பகவான் முந்தைய பூஜையில் அர்ச்சனை செய்த புஷ்பம் முதலான நிர்மால்யத்தை எடுத்து போட்டு இந்த புது பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி ஜீவனும் தேவனும் வேறே வேறே என்று நினைக்கிற அஜ்ஞானத்தை தள்ளி போட்டுவிட்டு அவனே நான் என்ற சோஹம் சோஹம் பாவனையுடன் பூஜிக்கணும் என்று விதி செய்திருக்கிறது தேஹோ தேவாலய பிராப்தோ ஜீவோ தேவ சனாதனஹ த்யஜேத் அஜ்ஞான நிர்மாலயம் சோஹம் பாவேன பூஜயேத் இப்படி அவனே நாம் என்றால் அவனிடம் எத்தனை அத்தியந்த பிரேமை அனுராகம் என்பது இருக்க வேண்டும் அத்தியந்த பந்து என்று நாம் பல பேரிடம் பிரியமாக அத்தியந்தமாக இருப்பது நமக்கு நாமே தானே ஆனால் இப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்கிற ஸ்வல்ப நேரத்துக்கு வேண்டுமானால் நமக்கு அவனிடம் நானே அவன் என்பதில் இருக்கிற அதி பிரேமை அனுராக பக்தி கொஞ்சம் ஏற்படலாமே தவிர அதையே சதாவும் மெயின்டைன் பண்ணுவது நீட்டித்து காப்பது முடியவில்லை தற்காலத்தில் அந்த மாதிரி எல்லாரும் இருப்பதாக அல்லது சுலபத்தில் இருந்துவிட முடியும் என்பதாக பேசுவது வெறும் புரளிதான் விதிக்கு கட்டுப்படாத அடங்காமைக்கு ராகபக்தி என்று பொய்யாக பெயர் தருவதுதான் ஒப்புக்கொள்கிறேன் அடி நாஸ்திகர் தவிர மற்ற ஜனங்கள் சகலருக்கும் பகவானிடம் ஸ்வல்பமாகவாவது ஒரு பிரியம் பிரேமை இல்லாமல் போய்விடவில்லை அந்த பிரியத்திற்கு எஃபெக்ட் இல்லாமலும் போய்விடவில்லை இப்படி எல்லா தேசங்களிலும் இருக்கிறவர்களின் ராகபக்தி நல்லது பண்ணி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த நல்லதும் ஸ்வல்பமாகத்தான் இருக்கும் ஸ்வல்பமாக முதல் போட்டால் வருவாயும் ஸ்வல்பமாகத்தானே இருக்கும் விதி போட்டு கொடுத்துள்ள கிரமமான வழிபாட்டிலே அந்த விதிகள் அதன்படி விதிக்கப்பட்ட மந்திர ஸ்தோத்ராதிகள் உபசாராதி சடங்குகள் மடி ஆச்சாரம் ஆகியனவே நமக்கு பிரேமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு நல்லது பண்ணிவிடும் போக போக இந்த விதிமுறைகளே நம் ஹிருதயத்தில் ஈஸ்வர பிரேமையை வளர்த்தும் கொடுத்துவிடும் ஆனபடியால் பெரிய அளவில் நல்லது லோகக்ஷேமம் ஆத்ம க்ஷேமம் உண்டாக வேண்டுமானால் அடிப்படையான பிரேம பாவத்தோடு வைதேய பக்தியை விருத்தி செய்து கொள்வதுதான் தற்போது நாம் இருக்கப்பட்ட நிலைக்கு ஏற்றது சுவாமியோ கொஞ்சம் பேருக்கு தான் விதி பார்த்து பண்ண முடியாதபடி அந்தராத்மாவிலிருந்து அனுராகம் பீரிட்டு கொண்டு வந்து பக்தி பித்து பக்தி போதை என்கிறார்களே அப்படி பரமாத்மாவுடன் கலந்திருக்கும் மனப்பான்மையை கொடுத்து விளையாடுகிறார்
மற்றவர்கள் விதி பிரகாரம் வந்துள்ள ஸ்தோத்திர மந்திராதிகள் சடங்குகள் ஆகியவற்றுக்கு அவற்றுக்கென்றே உள் தெய்வீக சக்தியை கொண்டுதான் நம்முடைய ஸ்வல்ப அனுராகத்தால் கிடைக்கக்கூடிய ஸ்வல்ப அனுகிரகத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக பேசிக்காக கொஞ்சம் பக்தி பாவத்துடன் அனுசரிக்கிற வைதேய பக்தி தான் பெரும்பாலாருக்கு ஆனது. இந்த வைதேய பக்தியில் ஒவ்வொரு தேசத்திலும் ஆங்காங்கே இருக்கிற மதத்தை அனுசரித்து விதிகள் அமைத்திருக்கிற வழிபாட்டு கிரமங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாமும் தெய்வானுகிரகத்தை பெற்று தருகிற சக்தி இல்லாமல் போகவில்லை. இருந்தாலும் வேத மந்திரங்களுக்கும் அவற்றை தழுவி ஆகம வழிபாட்டு கிரமத்தில் வருகிற மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள், உபச்சார கிரியைகள் ஆகியவற்றுக்கும் இந்த சக்தி விசேஷமாக இருக்கும்படி பகவான் வைத்திருக்கிறான். அதோடு இந்த பாரத தேசத்து மண்ணில்தான் அந்த சக்தி பூர்ணமாக பலன் தரும்படியும் வைத்திருக்கிறான். ஏன் என்று கேட்டால் என்ன சொல்வது? ஏன் சுவிட்சர்லாந்தில் இத்தனை நல்ல கிளைமேட்டை வைத்துவிட்டு சஹாராவில் பொசுக்கி அடிக்கிறான் என்றால் என்ன சொல்வது? ஒன்றும் சொல்ல தெரியாவிட்டாலும் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். மந்திர வீரியமானது முழு பலனையும் தருவது நம்முடைய தேசத்தில்தான், கர்ம பூமி எனப்படும் இந்த பாரத தேசத்தில்தான். இங்கே கர்மா என்றால் மந்திரங்கள் பிரயோகமாகிற சாஸ்திர கர்மா என்றே அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த கர்ம பூமியில் அந்த ஆத்மலிங்கமோ ரங்கராஜ அர்ச்சையோ விக்கிரகமோ இருந்தால்தான் லங்கை உள்பட எல்லா தேசங்களுக்கும் அதிக க்ஷேமம் என்பதால் தான் விக்னேஸ்வரர் இப்படி செய்தது. தமது விகடமான சுபாவத்தால் வேடிக்கை, கோபம், அடிதடி, குட்டுகிறது, வேற என்ன, பரம அனுகிரகம் என்று எல்லாம் கலந்த நாடகமாக இதை செய்தார். இப்படி உபயகாவேரி மத்தியில் அவர் பிரசாதித்த அந்த க்ஷேத்திரம் விஷ்ணு ஸ்தலங்களில் பிரதானமாகவும் காவேரி தீரத்தில் உள்ள அத்தனை சோநாட்டு சிவ வைஷ்ணவ விஷ்ணு ஆலயங்களுக்கும் மத்திய மணி மாதிரியும் சிறப்பு பெற்றுவிட்டது.